அதிமுக இருக்கு. அவங்களுக்கு பேர்ல மட்டும்தான் நன்னா இருக்கிறார், கொள்கையில எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது. அவங்க கூட்டணி கட்சிக்காக ஒரு நாள் திறந்து வச்சிருந்தாங்க ஒரு கவுண்டரை, ஒரு கட்சி கூட வரல. வெறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களோட சேருவதற்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கு, பாஜக கிட்டையும் பேசிட்டு இருக்கு, அதிமுக கிட்டையும் பேசிட்டு இருக்கு. பெரிய ஐயா அவர்கள் வந்து அதிமுக கிட்ட பேசியிருக்காரு, சின்னையா அவர்கள் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்கன்னு சொல்லி பாஜக கிட்ட பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் கொள்கை உள்ளவர்களா, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறிது நாள் முன்னாடி என்ன நடந்தது, ஒரு வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல திரு அன்புமணி அவர்கள், திரு ஜி கே மணி என்ன கேட்கிறாரு, சட்டமன்றத்திற்கு ஆளுநர் உரைக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்க போனோம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டமான்னு கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அப்படியே இவர் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு துடிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப அப்புறம் அனுப்ப மாட்டேன்றாரு. அவர் கடைசியில் அன்னைக்கு போய் பேச முடியல. அதே என்ன நம்ம சொல்ல வரோம்னா, திரு அன்புமணி அவர்கள் நம்ம போன்றவரும் என்ன சொல்லி தரோம், நீங்கள் நாடாளுமன்றம் ஒழுங்காக செல்வதில்லைன்னு சொல்லியிருந்தோம். இந்த தடவை என்ன அவர் சொல்கிறாரு, அவரும் ஒழுங்காக நாடாளுமன்றம் போகிறதில்ல, அவங்க கட்சியை சார்ந்த திரு ஜி கே மணி அவர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவரையும் நீங்கள் போய் எதுக்கு போகிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் சிந்திக்கணும், யாரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அவங்களுடைய உங்கள் குரலாக இருப்பார். திரு ஜெகதரட்சகன் அவர்கள் தமிழ்நாட்டின் குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில். அது மாதிரி தான் கொள்கை உள்ள கட்சிகளாக நீங்கள் பார்க்க வேண்டும். நாடாளுமன்றம் சட்டமன்றம் போக வேண்டிய நபர்கள் யார் என்று கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து, இப்போ ஜி கே மணி அவர்களை அவங்க கட்சியே போக வேண்டாம்னு சொன்னால் அப்போ எதுக்காக நம்ம அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். அடுத்து அவங்க தருமபுரியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணி இருந்தாலும் அவங்க வருவாங்க. அப்போ நீங்கள் கேட்கணும், நீங்களும் போக மாட்டேன்றீங்க, போகக்கூடிய ஜி கே மணியும் போக மாட்டேன்றீங்க, அப்போ எதுக்காக வந்து எங்ககிட்ட வாக்கு கேட்குறீங்கன்றதை நீங்கள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இது மாதிரியான ஒரு சூழல் இங்கே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாஜக அரசு கதவை திறந்து வச்சுருந்தாங்க, அதிமுக வருன்னு சொல்லிட்டு அதிமுக அவங்க கிட்ட வரல. அப்போது நீலகிரியில் வந்து போட்டியிடன்னு சொல்லக்கூடிய எல் முருகன் அவர்கள் 2.5 வருடமாக அங்கே போய் வேலை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது என்னாச்சு, திருப்பியும் வந்து இது போனி ஆகாது, நம்ம தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம், தோல்வி உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி ராஜ்யசபாக்கு போயிட்டார். பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சியை வளர்த்துட்டேன், கட்சியை வளர்த்துட்டேன் தமிழ்நாட்டில்ன்னு சொல்கிறாரு. வாக்கிங்லாம் போனார்ல டாக்டரோட அட்வைஸில் பிபி குறைக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணார், அவரும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு, திமுகவும் திமுகவின் கூட்டணிகள் மட்டும்தான் தருமபுரி உட்பட்ட எல்லா தொகுதியிலும் வந்து ஜெயிக்கும்ன்றத உறுதியாயிடுச்சு. அதனால் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஏன் அவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, அவங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையருக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் எதிரானவர்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சில்குரின்னு வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாநிலம் இருக்குது, அங்கே ஜூவில் வந்து 2 சிங்கம் இருக்குது. ஒரு சிங்கத்தோட பேர் வந்து அக்பர், இன்னொரு சிங்கத்தோட பேர் வந்து சீதா. ஒரு இஸ்லாமியர் பெயர் கொண்ட ஒரு சிங்கம், இது உண்மையாக நடந்தது, நேற்று நடந்தது. இன்னொன்று வந்து சீதான், அது வந்து கோர்ட்டில் ஹிந்து விஸ்வ பரிஷத், அது வந்து ஒரு ஹிந்து அமைப்பு, அவங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இந்த 2 சிங்கமும் ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்கள பிரிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரியான ஆட்கள் தான் வந்து நமக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்தா பாஜகலாம் வந்துச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. திரு ஆர் என் ரவி அவர்கள் பார்த்தீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு கண்டன குரல் அதிமுகவோ பாஜகவோ தெரிவிச்சுச்சா, அதுதான் பாசிசம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நம்ம தான் மீட்டெடுக்க வேண்டும். இப்போ தருமபுரி தொகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த 17வது நாடாளுமன்றத்தில் நம்ம ஜெயித்த பின்பு நம்ம ஒன்றிய அரசு மாநில அரசுடன் நம்ம பெற்றது வந்து மிகப்பெரிய தொகை. அதாவது தருமபுரி நாடாளுமன்றத்தில் பெற்ற தொகை வந்து ஒன்றிய அரசிடமிருந்து சாலை திட்டங்களுக்கு மட்டும் 3000 கோடிக்கு மேலே பெற்று, தருமபுரியில் இருக்கக்கூடிய 4 வழி சாலை வேறு எந்த மாவட்டத்திலும் தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு வந்து சாலைகள் இருக்கக்கூடிய திட்டம். தருமபுரியிலிருந்து அரூர் போனாலும் சரி, தருமபுரியிலிருந்து சென்னை போனாலும் சரி, தருமபுரியிலிருந்து சேலம் போனாலும் சரி, ஊத்தங்கரைக்கு போனாலும் சரி, திருப்பத்தூர் போனாலும் சரி, சேலம் அரூரிலிருந்து சேலம் போனாலும் சரி, தருமபுரியிலிருந்து புதியதாக அதியமான் கோட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி போகாமல் பெங்களூர் செல்வதற்கான புதிய சாலை 800 கோடி ரூபாய், புதியதாக தொப்பூரில் எலவேட்டட் மேம்பாலம் உயர்தர மேம்பாலம் 756 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் வேலைகள் வந்து பிப்ரவரி 22லிருந்து அதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. இது மாதிரியான தொடர்ந்து சாலைகளுக்கான திட்டங்கள், 75 ஆண்டுகளாக இதுவரை கிராமங்கள் பார்த்த மலை கிராமங்கள் பார்த்திடாத சாலைகளான அரசநத்தம் கலசப்பாடிகளுக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து அவர்களுக்கான சாலை போடும் திட்டம் பணிகள் வந்து துவங்க இருக்கிறது. அதே போல் கோட்டூர் மலை, அதே போல் மேட்டூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பாலமலை தொகுதிக்கு வந்து நபார்ட் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான வேலைகள் தொடங்கப்பட போகிறது. தொப்பூரிலிருந்து மேட்டூருக்கு வந்து சாலை விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பல்வேறு சாலை திட்டங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 75 ஆண்டுகாலமாக ஒதுக்கப்பட்டிருந்த ரயில்வே தருமபுரி மொரப்பூர் திட்டத்திற்கு வந்து 100 கோடி ரூபாய் சென்ற பட்ஜெட்டில் பெற்று தந்திருக்கிறோம். அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.
நிலத்துடைய காம்பன்சேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 70% அந்த பணி முடிவடைந்தவுடன் ரயில் பாதைகள் அமைக்கும் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஜிஹெச்சுக்கு வந்து முழுமையாக ஒரு அட்வான்ஸ்டு ஆம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 2 சட்டமன்ற தொகுதிக்கு தாய்சேய் ஆம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள். அதே போல் தருமபுரியும் மேட்டூரும் இணைக்கும் விதமாக காவிரி ஆற்றின் நடுவில் கோட்டூர் மற்றும் ஒட்டனூர் வழியாக 250 கோடி ரூபாய்க்கு 800 அடி உள்ள ஒரு பாலம் வந்து மிக விரைவில் இந்த பட்ஜெட்டில் வந்து அதற்கான பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் தொடங்கப்பட போகிறது. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் தருமபுரிக்கு மட்டும் பெற்று தந்திருக்கிறோம். மிகப்பெரிய திட்டமான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 1.5% 7,500 கோடி பெற்று மிக விரைவில் அந்த திட்டம் செயலாக்கத்துக்கு வரப்போகிறது. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து தருமபுரிக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்க திட்டங்கள், மகளிர் உங்களுக்கு தெரியும், இலவச பேருந்தாகட்டும், அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை தொகை 1000 ஆகட்டும், இது எல்லாம் எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஆனால் நம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு சூழல் என்னவென்றால், நம்முடைய வாக்கு வித்தியாசத்தை சென்ற முறை விட அதிகமாக நம்ம காண்பித்து தர வேண்டும். அதுதான் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஒரு வெற்றி என்பது உறுதி. ஆனால் நாம் கொடுக்க வேண்டியது வந்து அதிகப்படியான வாக்குகள். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள். தலைவரின் உரிமை குரல் நீங்கள் மீட்டெடுப்பீர்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.